டிஎம் பார்வையாளர்களே மற்றும் தமிழ் மக்களே, ஒரு முக்கியமான செய்தி. உலகத்தில் இந்தியா இன்னைக்கு மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடாக இருக்கிறது. IMF, வேர்ல்டு பேங்க் எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. 7% GDP வளர்ச்சி இருக்கு. இந்த வளர்ச்சி தளர்த்து விடாமல் குறைஞ்சு விடாமல் இருக்கிறதுக்கு மோடி அவர்கள், நம்ம இப்போ பாரத பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கடி மேலே 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 திட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. இதில் அவர் தனக்காக தன்னுடைய தொகுதிக்காக எடுத்து செய்து வரும் ஒரு திட்டத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, அவருடைய தொகுதியான வாரணாசிக்கு பக்கத்தில் கைரோங்காவ் அப்படிங்கிற இடத்துல உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு கீழே வரக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் அமுலுடைய ஃபேக்ட்ரிக்கு அடிக்கல் நாட்டு விழா நடத்தியிருக்காரு, பூஜையெல்லாம் செஞ்சு. அது வந்து டிசம்பர் 2021 செஞ்சிட்டாரு. இப்போ வர பிப்ரவரியில் அந்த ஃபேக்ட்ரி ரெடி ஆகிடுச்சு, அதை இனாகுரேட் பண்ணுறதுக்கு தயாராகிட்டார். அந்த ஃபேக்ட்ரியை பற்றி ஒரு சின்ன விஷயம் என்னன்னாக்கா, அமுலை பற்றி பார்ப்போம். முதல்ல அமுல்ங்கிறது வந்து இன்னைக்கு உலக அளவில் மிகப்பெரிய ஒரு பிராண்ட் நேமாக ஆகிட்டுருக்கு. சாதாரணமாக ஆனந்த் என்று சொல்லக்கூடிய குஜராத்தில் இருக்கிற ஆனந்த்னு ஒரு இடத்துல சாதாரண ஒரு சின்ன கிராமம் மாதிரி தான் இருந்தது. அந்த இடத்துல வந்து ஆரம்பித்தது வர்கீஸ் குரியன்கிற ஒரு கேரளா வெட்டினரி டாக்டர் தான் ஆரம்பித்தார். அது அப்போ யாருமே அதை பற்றி பெருசாக ஒன்றும் நினைக்கல. குஜராத் கோஆப்ரேட்டிவ் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் அவர் ஆரம்பித்து, என்னென்னா கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷன், எல்லாரும் பால் உற்பத்தியாளர்கள் எல்லாரும் வருவாங்க, பால் இருக்குன்னா அவங்கவுங்க கொண்டு வந்து அந்த ஒரு கணிசமான நல்ல விலைக்கு வாங்கினாங்க. அந்த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷன் வந்து மற்றவங்க கிட்ட வெளியார் தனியார்கிட்ட விற்கிறத விட நல்ல விலைக்கு வாங்கி அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப நல்லா வாழறாங்க அந்த ஆனந்துங்கிற இடத்துல. இது பிகம் வேர்ல்டு பிராண்ட் நேம். ஹார்வர்டு மாதிரி பெரிய யூனிவர்சிட்டிலாம் அதை கேஸ் ஸ்டடிலாம் பண்ணியிருக்காங்க. அந்த அமுலுடைய ஃபேக்ட்ரி வந்து இப்போ உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் மோடியினுடைய இனிஷியேட்டிவ்னால, அவருடைய ஆரம்பத்தினால, இதை அவர் எடுத்த இதனால வந்துரு வரப்போகுது. பிப்ரவரி மாதம் இனாகுரேஷன் ஃபேக்ட்ரி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாலியன் ஃபீச்சர்ஸ் என்னன்றதை பார்ப்போம். அந்த அமுல் ஃபேக்ட்ரி உத்தரப்பிரதேஷில் வரப்போகிறத பற்றி, கிட்டத்தட்ட 32 ஏக்கர் நிலம், பெரிய ஏரியா. அது எதுக்காகனா பின்னாடி ஏதாவது எக்ஸ்பேன்ஷன் இருக்கும்னாக்கா. இப்போ ஆனந்தில் வந்து நிறைய இடத்த வாங்குறாங்க, ஏன்னா எக்ஸ்பேன்ஷன் போய்கிட்டே இருக்குது. ஆனந்தினுடைய அமுல் ஃபேக்ட்ரியோட அமுல் பிராண்டுடைய இன்னைக்கு மார்க்கெட்டிங் அதாவது மார்க்கெட்டிங் வேல்யூன்ற சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோமே, அது மட்டும் 72,000 கோடி வருஷத்துக்கு சாதாரணமாக இருந்தது. அது அவ்வளவு பெரிய லெவலுக்கு, 72,000 கோடி லெவலுக்கு அது வந்து இன்னைக்கு வளர்ந்துருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் அந்த அமுலுடைய இன்னொரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே அமித்ஷா கூட தார்வாடில் கர்நாடகாவில் ஒரு ஃபேக்ட்ரி, அமுல் ஃபேக்ட்ரி ஆரம்பித்தார். அது நந்தினியோட ஒரு இது பண்ணி எலெக்ஷன் போது ஒரு சின்ன அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த உத்தரப்பிரதேசத்துக்கு வந்தோம்னாக்கா, அந்த ஃபேக்ட்ரி அவளோட ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா 32 ஏக்கர் நிலத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 500,000 லிட்டர் கெப்பாசிட்டி, அந்த பால் உற்பத்தி ப்ராசஸ் பண்ணுறது இது எல்லாமே. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு 200,000 ஃபேமிலிஸ் அதில் வந்து பெனிஃபிட் அடைய போகிறாங்க. நல்ல பெனிஃபிட், எப்படி பெனிஃபிட் அடைய போகிறாங்கன்றது பார்க்கலாம். இதை தவிர வந்து கிட்டத்தட்ட ஒரு 5,000 மக்களுக்கு அங்கே வந்து வேலை வாய்ப்பு, நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி, பால் டெலிவரி பண்ணுறது, பால் கறந்து கொண்டு வந்து கொடுக்குறது, அதை மாடு இது பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ், இப்படிலாம் நேரடி மறைமுகமான வேலை வாய்ப்புகளும் நிறையா வரப்போகுது. வாழ்வாதாரங்கள் குறிப்பாக பெண்களுக்கோ, பெண்கள் சார்ந்த ஃபேமிலிஸுக்கோ, அவங்களுக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டாக அமைய போகுது. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, முத்ரா லோன் மூலமாக மாடு வாங்கிறதுக்கு, அதுலேருந்து வர பால் இது வச்சு சுயதொழில் சுயசார்பாக இருக்கிறதுக்கு, சுயதொழில் செய்கிறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாகவும் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ பெரிய அளவில் வரப்போகுது. உத்தரப்பிரதேஷில் மோடி அவர்கள் இப்போ இனாகுரேட் பண்ண போகிறாங்க. ரொம்ப பின்னாடி எக்ஸ்பேன்ஷன்லாம், அமுல் வந்து வெறும் பால் மட்டும் கிடையாது, அவங்க பால் சார்ந்த மற்ற பொருள்கள் தான் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ப்ராடக்ட்னுவாங்க. அதில் வந்து அதாவது என்னென்னா மதிப்பு கூட்டு பொருள்கள்னுவாங்க தமிழில் கூட. அதுபடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, அவங்க வந்து பால் மட்டும் இல்லாமல் வெண்ணெய், சீஸு, ஐஸ்கிரீம், ஈவன் பீஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க என்ட்ராய் இது பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட் ஹைவேலெலாம் நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் வர வச்சுருக்காங்க. அந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷனில் வரப்போகுது. இதை தவிர உத்தரப்பிரதேசில் ஏற்கனவே இந்த ராமர் கோயிலை பற்றி நம்ம பேசும்போது கிட்டத்தட்ட 50,000 கோடி பொருளாதாரம் வந்து ரொட்டேஷனில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. பெரிய ஹோட்டல், ஏர்போர்ட்டு, ரயில்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே அங்கே வரப்போகுது. அதையும் பார்க்க போகிறோம். இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, ஒரு பக்கம் பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலும் அந்த வளர்ச்சி தடைபடாமல் கண்டினியூ ஆகிட்டுணுங்கிறதுக்காக புதுசு புதுசாக இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. பாரத பிரதமர் மோடி அதை முன்னெடுத்து செய்கிறாரு. தன்னுடைய தொகுதியிலேயே ஒரு உதாரண புருஷனாக அவர் செஞ்சிருக்காரு. அதை இதை நம்ம பார்க்கணும். இதை தவிர நான் எங்கே வேறு பாயிண்ட்டுக்கு வரேன் அப்படின்னாக்கா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து அடிக்கடி என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, வடக்கன்கள் இங்கே வந்து எங்கள் வேலை வாய்ப்பை பிடுங்கிக்கிட்டாங்க, எங்களை எந்த வேலையுமே செய்ய விடலை, அவங்களால வரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீஜனல் ஷாவனிசத்தை வந்து
தெரிஞ்சோ தெரியாமலேயோ சில அரசியல் தலைவர்கள் எடுத்துட்டு அந்த மக்களையும் அந்த வழியில கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இதை பத்தி அடிக்கடி அண்ணாமலை சார் நிறைய சொல்லியிருக்காரு, இந்த மாதிரிலாம் நம்ம பேசக்கூடாது. என்ன சொல்றாருன்னா, அவர் அதான் சொன்னார், தமிழ்நாட்டு மக்கள் வந்து தமிழ்நாட்டை தவிர மற்ற எதை பத்தியுமே வெளியில என்ன நடக்குதுங்கிறத தெரியாம இந்த அரசியல்வாதியை செஞ்சு வச்சிருக்காங்க, அதை எடுத்து சொல்றேன் நான் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் உத்தரப்பிரதேசத்தான் எக்ஸாம்பிள் சொன்னாரு. அப்ப சொல்லும் போது ஆஃப்டர்ஆல் வெறும் 8 கோடி மக்கள் தான் இங்க, அந்த 33 கோடி 35 கோடி மக்கள் அந்த ஸ்டேட்டுடைய பாப்புலேஷன். தமிழ்நாடு வந்து இப்போ இந்தியாவில் வந்து எந்தெந்த மாநிலங்கள் வளர்ச்சியில் பெருமைப்படக்கூடிய இடத்துல இருக்குன்னா மகாராஷ்டிரா நம்பர் 1 எப்பவுமே, ஏன்னா ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட் அது. அடுத்ததாக தமிழ்நாடு இருக்குது, பெரிய விஷயம் அது. ஆக்சுவலாக தமிழ்நாடு அடுத்த இடத்துல 2வது இடத்துல இருக்கிறத தக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை சார். ஏன் அப்படின்னாக்கா, இங்கே வளர்ச்சி திட்டங்கள் இல்லை, ஏதோ சும்மா ஏதோ பேருக்கு பேர் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர, இந்த மற்றவங்களை பற்றி குறை சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர, வளர்ச்சி திட்டங்களான ரோடு போடுறதோ இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டோ புதுசாக ஃபேக்ட்ரிகள் வர்றதோ ஒன்றும் பெரிய வளர்ச்சி திட்டங்கள் இல்லை. நாம் அதை எப்படி சமாளிக்க போகிறோம் என்ன, அண்ணாமலை சாரோட கணிப்பு என்னன்னா, உத்தரப்பிரதேசம் வந்து செகண்ட் இடத்துக்கு கூட இல்லை ஃபர்ஸ்ட் இடத்துக்கே வந்துருங்கிற மாதிரி தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய கணிப்பு, அவருடைய அப்சர்வேஷன், அவருடைய அனாலிசிஸ் எல்லாம் அதை நோக்கி தான் சொல்லுது. அதனால அவர் சொல்றது வந்து இப்போ என்ன, அவர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ திருப்பூர்ல வந்து வடக்கங்கள் வந்து எல்லா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அங்கே, நோக்கு அதை பற்றி நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாளைக்கு வந்து உத்தரப்பிரதேசம் குரோத் வருது, அங்கேயே வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது அவர்கள் வந்து டெஃபினட்டாக அவங்க வேறு ஸ்டேட்டுக்கு திரும்பி போயிடுவாங்க, விச் வி கால் இட் ரிவர்ஸ் மைக்ரேஷன் சொல்றோம் நம்ம. அந்த ரிவர்ஸ் மைக்ரேஷன் ஆனால் அந்த வேக்கும், அந்த காலி இடங்களை யார் ஃபில்அப் பண்ண போறா, அதுக்கான திட்டங்கள் என்ன, அரசு எந்த ஆங்கிளில் யோசிக்குது, அதெல்லாம் தான் அண்ணாமலையுடைய கேள்விகள். ஆனால் அவர் அதுக்கு சொல்யூஷன் வச்சிருக்காரு, அவர் டெஃபினட்டாக இதெல்லாம் செய்யணும்னு தான் சொல்றாரு. ஸோ இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து இது மட்டும் இல்லாமல் ஒரு அமுல் ஃபேக்டரி மட்டும் இல்லாமல் ஒரு பாலிவுட்டில் பெரிய பாலிவுட்டுக்கு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபிலிம், பெரிய ஃபிலிம் சிட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து முன்னேறிட்டு வருது. நாம் என்ன செய்ய போகிறோம், உங்கள் கருத்து என்ன, கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை போடுங்க. அதை படிச்சுட்டோ அது மாதிரி ஃபர்தராக மேலே மேலே என்ன இன்ஃபர்மேஷன் வருதோ, இதை இது சார்ந்த என்ன விஷயம் இன்ஃபர்மேஷன் வருதோ, அண்ணாமலை சார் இன்னும் ஃபர்தராக என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாரோ அதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம்.